அதிரடி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சி கமல்நாத் பதவியிலிருந்து நீக்கும் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் மாநிலங்களிலும் பழைய தலைவர்களை நீக்கி புதிய இளமையான தலைவர்களுக்கு இளைஞர்களுக்கு வழிவிடுவதற்கு காங்கிரஸ் கட்சி ஆயத்தமாகி வருகிறதா? நான் நடந்து முடிந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் 3 மாநிலங்களில் தோல்வியை சந்திச்சிருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் 2024 நாட்கள் நெருங்கி கொண்டிருப்பதால் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளில் காங்கிரஸ் கட்சி சில முடிவுகளை எடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்திற்குள்ள அத்துமீறி நுழைந்து தாக்குதலில் ஈடுபட்ட அந்த இளைஞர்களை குறித்து என்ன சொன்னார், யாருமே இதுவரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த கோணத்தில் பார்க்கல, ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து இந்த விஷயத்தை வலியுறுத்தி வந்துகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இதை பற்றின ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. நடந்து முடிந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல்களில் கிட்டத்தட்ட 4 இடங்களில் காங்கிரஸ் கட்சி தோல்வியை சந்திக்குது. 3 இடங்களில் நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி தோல்வியை சந்திச்சிருக்கு. 2 மாநிலங்களில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் ஆட்சியை பிஜேபி கிட்ட இழந்திருக்கு. இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல்கள் முழுவதும் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கும் காங்கிரஸுக்குமான நேரடி போட்டி, 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான அரையிறுதி போட்டி அப்படின்னு பார்க்கப்பட்ட இடத்துல காங்கிரஸ் கட்சி 3 மாநிலங்களில் தோல்வியை சந்திச்சிருக்குது. குறிப்பாக மத்திய பிரதேசத்தில் அதிகமான வாக்கு வித்தியாசங்களோட பிஜேபி ஜெயிச்சிருக்கிறாங்க. 8% இடைவெளி பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் இருக்குது. அதுக்கு இந்த தோல்விகளுக்கு மிக முக்கியமாக காரணமாக பார்க்கப்பட்டது என்னென்னா, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள்னு அறியக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் அசோக் கெலாட், கமல்நாத், பூபேஷ் பாகல் அவர்கள் வந்து அந்த கிரவுண்ட் ரியாலிட்டியை சரியாக புரிஞ்சிக்கலை. கடைநிலை வரைக்க கிராமப்புறங்களில் கட்சியினுடைய கொள்கைகளையும் திட்டங்களையும் எடுத்துகிட்டு போகிறதுல தவறிட்டாங்க. மெத்தனமாக ஒரு ஆணவத்தோடையே இருந்திருக்கிறாங்க. ஏன்னா காங்கிரஸ் கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணுறதுலேருந்து கேம்பெயினை எஃபெக்டிவாக எடுத்துகிட்டு போகிறதுலேருந்து எந்த ஒரு எல்லா இடத்துலையுமே காங்கிரஸ் தலைமையான மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி அவர்களுக்கும் அந்த லோக்கலுக்கும் இடைவெளியை அந்த தலைவர்கள் தான் உருவாக்கியிருக்கிறாங்க. சரியான முறையில் கட்சியினுடைய திட்டங்களை கடைநிலை மக்களுக்கும் எடுத்துகிட்டு போகலை. கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணதுலேயும் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணதுலேயும் கட்சியினுடைய தலைமை பரிந்துரைத்த விவகாரங்களை கமல்நாத் போன்றவர்கள் எடுத்துக்கொள்ளலை. அதனால தான் அங்கே பெரிய தோல்வி அப்படிங்கிறத எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்த பல ஆய்வுகளில் பலரும் விமர்சித்ததை பார்த்துட்ருப்போம். இப்போ மத்திய பிரதேசத்தில் ஒரு அதிரடி நடவடிக்கையை காங்கிரஸ் கட்சி எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கமல்நாத் அவர்களை வந்து மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்கியிருக்கிறாங்க. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஜிட்டு பட்வாரி அப்படிங்கிற ஒரு 50 வயது ஓபிசி பிரிவை சார்ந்த ஒருவரை காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த மாநில தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இந்த ஜிட்டு பட்வாரி அவர் மட்டும் இல்லை, அவரோடு கூட சேர்த்து 2 துணைத் தலைவர்களையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உமாங் சிங்கர், 48 வயதான ஒரு ட்ரைபல் லீடர். அதுக்கப்புறம் ஹேமந்த் கட்டாரே, 38 வயது, ஒரு பிராமின். ஸோ கிட்டத்தட்ட மத்திய பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா 48% வந்து ஓபிசி பாப்புலேஷன் இருக்குது. கமல்நாத் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பிராமின் வகுப்பை சார்ந்தவர். அது அவருக்கு அங்கே அந்த மாநிலத்தில் வந்து ஆல்ரெடி பிஜேபி ஒரு சார்ஜ் வைப்பாங்க. என்ன அப்படின்னா அவர் மத்திய பிரதேசத்தை சார்ந்தவரே கிடையாது, அவர் கொல்கட்டாவிலேருந்து மத்திய பிரதேசத்துலேருந்து வாழ வந்தவர் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் அவர் மீது இருந்துச்சு. இன்னைக்கு 2024 தேர்தலில் சமீப காலமாக நாடாளுமன்ற தேர்தல் நோக்கியாக இருக்கட்டும் இல்லை சட்டமன்ற தேர்தல்களையும் காங்கிரஸ் கட்சி இந்த சமூக நீதி அரசியலை கையில் எடுத்ததுக்கப்புறம் ஓபிசி அரசியல், எஸ்சிஎஸ்டி அரசியலை வந்து ராகுல் காந்தி வெளிப்படையாகவே தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப ஓங்கிய குரலோடு பேசிக்கிட்டு வர்றத பார்க்க முடியுது. அதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா பிஜேபியே வந்து இப்போ இந்த 3 மாநிலங்களில் செலக்ட் பண்ண முதல்வர்களில் ஓபிசி பிரிவினர், தலித்து, அப்புறம் ட்ரைபல் போன்றவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குறோம் அப்படின்ற முறையில் சில மாநிலங்களில் முதல்வர்களை வந்து ஓபிசி பிரிவினரை சார்ந்தவரும், ட்ரைபல் சத்தீஸ்கரில் ஒரு ட்ரைபலையும், ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஒரு பிராமின், அப்புறம் துணை முதல்வர்களை வந்து ஒரு ஓபிசி எஸ்சிஎஸ்டி பிரிவினர் இப்படி கலந்து செலக்ட் பண்ணுற மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சோஷியல் இன்ஜினியரிங் கான்செப்டில் அவங்க அதை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதை பண்ண வச்சதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சமீப காலமாக ரொம்ப எஃபெக்டிவாக பெண்களுக்கு முக்கியத்துவப்படுத்தி கொடுக்கக்கூடிய திட்டங்களாக இருக்கட்டும், அப்புறம் இந்த ஓபிசி அரசியல், சாதிவாரி கணக்கெடுப்பு போன்ற விஷயங்களாக இருக்கட்டும், இதை ரொம்ப எஃபெக்டிவாக பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் பிஜேபி இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி காங்கிரஸ் கட்சி பல ஆயத்தங்களை தயார் செஞ்சிட்ருக்கிறாங்க. அதில் முதல் நடவடிக்கையாக கமல்நாத் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்.
சட்டீஸ்கர்லேயும் காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவர் பதவிக்கு வந்து ஒரு ஓபிசி பிரிவினர் தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அவருடைய பெயர் பார்த்தீங்கன்னா சரண்தாஸ் மகந்த் அப்படிங்கிற ஒரு 69 வயது ஓபிசி தலைவராக இருந்திருக்கிறாரு. ஓபிசி பிரிவினரை சார்ந்தவர். அவர் வந்து இப்போ அப்போசிஷன் லீடராக செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. துணைத் தலைவர்களாக மற்ற பிரிவுகள் ட்ரைபல் அப்புறம் இன்னும் ஒரு சில சாதி பிரிவில் இருக்கவங்கள காங்கிரஸ் கட்சி தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இப்போ அடுத்து ராஜஸ்தானில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது ஒரு பெரிய மேஜர் ஆக்ஷன் பிளானாக பார்க்கப்படுது. ஏன்னா கமல்நாத்லாம் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே காங்கிரஸ் கட்சிக்கு உழைச்சிக்கக்கூடியவர், அந்த மாநிலத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய முகமாக அறியப்படக்கூடியவர். திக்விஜய் சிங்குக்கு அப்புறம் கமல்நாத் தான் அப்படின்னு அறியப்படக்கூடிய ஆள். இப்போது அந்த மாநிலத்தில் ஜிட்டு பட்வாரி அப்படிங்கிற ஒரு 50 வயது நபர் ராகுல் காந்தி அவர்களுக்கு ரொம்ப நெருங்கிய நபர் அப்படின்னு சொல்லப்படுது. அவரை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு ஓபிசி பிரிவு அந்த மாநிலத்தில் 48% மேலாக ஓபிசி இருக்கிறப்ப அந்த கரெக்டான ஒரு சாய்ஸாக செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஹிந்தி ஹாட்லேண்ட் அப்படின்ற இடமா இருக்கட்டும், இல்லை இந்தியா முழுக்க இப்போ 2024 ஒரு செல்லிங் பாயிண்ட் இருக்கணும். எதன் அடிப்படையில் பிஜேபிக்கு கவுண்டர் நரேட்டிவாக இந்தியா கூட்டணி கட்சிகள் எடுத்துகிட்டு போக போகுது, அதுவும் குறிப்பாக காங்கிரஸ் எதை எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறத இப்போவே இந்த நடவடிக்கைகள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வர்றதை பார்க்கலாம். அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அனைத்து சாதியினருக்கும் சமமான முறையில் உரிமைகளும் சலுகைகளும் கொடுக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ராகுல் காந்தி பேச தொடங்கியிருக்கிறாரு. ஸோ இதை தான் இப்போ ஷார்பன் பண்ண போகிறார் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து இந்த நடவடிக்கைகள் மூலமாக தெரிய வருது அப்படின்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி அவர்கள் இப்போ சமீபத்தில் ஒரு 2 விஷயங்களில் ஈடுபட்டாங்க. அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய 138வது ஃபவுண்டேஷனல் டே வந்து டிசம்பர் 28 வருது. அந்த நாலட்டாக் குறி வச்சு காங்கிரஸ் கட்சிக்குன்னு ஒரு ஃபண்ட் ரைசிங் ஈவெண்ட்டை வந்து 2 முன்னாடி மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தொடங்கி வச்சார். இந்தியாவிலே ஒரு அரசியல் கட்சி மிகப்பெரிய அளவில் ஃபண்ட் ரைசிங்கில் ஈடுபட போகுதுன்னா அது இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத தொடங்கி வச்சாங்க. அதற்கு பின்னணி காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2014 முன்னாடி வெறும் 700 கோடிகளுக்கு கிட்டக்க சொத்து மதிப்போடு இருந்த பிஜேபி இன்றைக்கி 6000 கோடிக்கு மேலே சொத்து மதிப்பு வச்சுருக்கிறாங்க. அந்த எலக்ட்ரல் பாண்டு மூலமாக 1000 கோடிகளை வந்து வருமானமாக ரொக்கமாகவே வச்சுருக்கிறாங்க. அது போக சொத்துக்கள் தனியாக இருக்குது. ஆனால் காங்கிரஸ் கட்சி 50 வருஷமாக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் அவங்க வந்து ஒரு 900 கோடி அந்த மாதிரி தான் அவங்களுடைய சொத்து மதிப்பு இருக்குது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் இல்லை எதிர்கட்சியாக இருக்கட்டும், எலெக்ஷன் அப்போ அவங்க கையில் பணம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்கம் டேக்ஸ் அமலாக்கத்துறையை வச்சு தொடர்ந்து ரைடு பண்ணி அவங்களுடைய பண நடவடிக்கைகளை ஒரு முட்டுக்கட்டை போட்டு அவங்கள தடுத்து நிறுத்துறதுக்கு இந்த பிஜேபி அரசு தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு வருது. காங்கிரஸ் கட்சிக்கிட்ட சுத்தமாகவே எலெக்ஷனுக்கு பணம் இல்லை, செலவு பண்ணுறதுக்கு பணம் இல்லை அப்படிங்கிறது ஓப்பனாகவே அந்த கட்சியினுடைய தலைமையில் பல இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதை ஈடுகட்டுறதுக்கு க்ரௌட் ஃபண்ட் மூலமாக ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை தாண்டி டிசம்பர் 13 நாடாளுமன்றத்தில் வந்து தாக்குதலில் ஈடுபட்ட அந்த 2 இளைஞர்கள் இருக்கட்டும், நாடாளுமன்றத்திற்கு வெளியில் கோஷம் பட்ட இளைஞர்களாக இருக்கட்டும், அப்புறம் அதற்கு பின்னணியிலிருந்து இந்த ஒட்டுமொத்த எபிசோடையும் திட்டமிட்ட அந்த ஒட்டுமொத்த 6 பேராக இருக்கட்டும், தொடர்ந்து டிசம்பர் 13 இன்றைக்கு வரைக்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தேசிய ஊடகங்களாக இருக்கட்டும் இல்லை ஸ்டேட் வைஸ் இருக்கக்கூடிய ஊடகங்களாக இருக்கட்டும், அவங்க விவாதிக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படி உள்ளே போனாங்க, அவங்களுடைய கையில் என்ன எடுத்துகிட்டு போனாங்க, இது எவ்வளோ பெரிய செக்யூரிட்டி பிரீச் அப்படின்னு தான் விவாதிக்கிறாங்களே தவிர, நம்ம கோப்பாசையில் முன்னாடியே அதை பற்றின விஷயத்தை பேசியிருக்கிறோம். அந்த இளைஞர்களுடைய மோட்டிவ் என்ன, அவங்க செஞ்ச விஷயம் தப்பு தான், அவங்க செஞ்சிட்டாங்க, ஆனால் என்ன மோட்டிவ் அவங்கள எது மோட்டிவேட் பண்ணுச்சு அந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லி நம்மளே பேசியிருக்கிறோம். இப்போ அதே காரியத்தை ராகுல் காந்தி அவர்களும் பேசியிருக்கிறாரு. காரணம் என்னென்னா, அந்த மாணவர்கள் தங்களுடைய உயிரையும் மதிக்காமல் அவ்வளோ துணிகரமாக இறங்கி பண்ண விஷயம் வந்து இந்திய நாட்டில் வந்து வேலையின்மையும் விலைவாசி உயர்வும் தான் காரணம் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்கிறாரு. ராகுல் காந்தி அவர்கள் இப்போ தான் இந்த விஷயத்தை பேசுகிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 வருடமாக அதை தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பாரதியோட யாத்திரையில் குறிப்பாக இந்த ஒரு விஷயத்தை தான் ரொம்ப ஹைலைட் பண்ணி எல்லா இடங்கள்லையுமே பேசிக்கிட்டு வந்தார். அந்த இளைஞர்கள் செய்த செயல் தவறு, அவர்கள் செஞ்சுருக்கக்கூடாது, ஆனால் அப்படிப்பட்ட படித்த இளைஞர்களை இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட வைக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் மோடி அரசினுடைய பொருளாதார கொள்கைகள், அவருடைய அரசினுடைய தோல்விகள் தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பின்மை அப்புறம் வந்து விலைவாசி உயர்வு தான் அவர்கள் இந்தளவுக்கு தூண்டியிருக்குன்னு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சமீபத்தில் செப்டம்பர் மாதத்தில்
ஆசின் பிரேம்ஜி யூனிவர்சிட்டி அப்படிங்கக்கூடிய யூனிவர்சிட்டி இந்த ஜாப்லெஸ்னஸ் அப்படிங்கிறத குறித்து நடத்திய சர்வேயில் கிட்டத்தட்ட 2021-22 காலத்துக்கான அந்த சர்வேயில் 42% இந்திய இளைஞர்கள், 25 வயதிற்கு உட்பட்ட இந்திய இளைஞர்கள் 42% வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க. மானிட்டரிங் இந்தியன் எக்கானமி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து கிட்டத்தட்ட 8.8% வேலைவாய்ப்பின்மை இந்தியாவில் நிலவுது அப்படிங்கிற அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க. ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு நாங்கள் வேலைவாய்ப்பு உருவாக்கி தருவோம் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்த மோடி அவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? கிட்டத்தட்ட 2021-22 காலகட்டப்படி 9 வருடம் ஆச்சு, ஆனால் 800,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுத்தீங்கன்னு மல்லிகார்ஜுனை ஒரு கேள்வியை கேட்டார். 75,000 பேருக்கு நீங்கள் வந்து ஜாப் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கறதுக்காக மேடை ஏறி பெரிய விளம்பரப்படுத்துகிறீங்களே, இது ஒரு பிரதமர் வேலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அந்த நேரத்தில் வந்துச்சு. அப்போ மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, கிட்டத்தட்ட 30 லட்சம் காலி பணியிடங்கள் ஒன்றிய அரசு துறைகளில் இன்னும் நிரப்பப்படாமல் இருக்கிறது, ஏன்? நீங்கள் 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை தருவேன்னு சொல்லி 16 கோடி வந்திருக்குமே இந்நேரம், ஆனால் அதுவே கொடுக்கல, இந்த 30 லட்சத்தையாவது ஃபில் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் கேட்டார். வழக்கம்போல் மோடி அவர்கள்ட்ட இருந்தோ பாஜகிட்ட இருந்தோ இந்த வேலையின்மை விலைவாசி உயர்வை குறித்து ஒரு ஆக்கப்பூர்வமான பதில் வரலை. ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து ஒரு கோர் இஷ்யூவை ஹைலைட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அன்ஃபார்ச்சுனேட்டாக காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களோ இல்லை இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களோ இந்தியாவினுடைய இளைஞர்களுக்காக குரல் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. அவங்க மற்ற விஷயங்களை தான் அரசியலாக பேசுகிறாங்களே தவிர இதுதான் முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம், இதை பேச மாட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு கவலையும் ஒரு பக்கம் இருக்குது. ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து அதை பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு மன நிறைவும் இருக்குது. காங்கிரஸ் கட்சி 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிரடியாக தயார் கொண்டு வருகிறது அப்படிங்கிறத இந்த மத்திய பிரதேசத்தில் ஏற்படுத்தப்பட்ட சில அரசியல் தலைமையினுடைய சேஞ்சஸை பார்க்க முடியுது. தொடர்ந்து இதை குறித்து பேசுவோம். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.